குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தலித் ஒருவரால இந்தியாவோட எந்த மாநிலத்திலும் முதலமைச்சரா வரவே முடியாதுங்க அப்படின்னு பொங்கி இருக்காரு பிசிக தலைவர் திருமாவளவன். நடிகை விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு எங்க எப்போ அப்படின்னு கேட்டுட்டே இருந்தோம் இல்லையா, இங்கதான் இப்பதான் அப்படின்னு ஒரு சின்ன தகவல் கசிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்துல 1000 ரூபாய் மாணவர்களுக்கு, இன்னொரு பக்கம் பாடப்புத்தகங்களின் விலை உயர்வு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கழுவி ஊத்துனாங்க. இதுக்கு உடனே ஹா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, 5 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் பிரிண்ட் அதெல்லாம் செலவெல்லாம் ஜாஸ்தியான ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்களை அடுக்கி இருக்காரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. August 15 சுதந்திர தினத்தன்று சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாக் கடைகளையும் மூடுங்க என்று உத்தரவிட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். இப்படி எல்லாம் மூட சொன்னா எப்படிங்க டார்கெட் ரீச் பண்றது அப்படின்னு விழுதுங்கிறார்கள் டாஸ்மாக் ஊழியர்கள். உலக மக்களால கொண்டாடப்படக்கூடிய திராவிட மாடல் அரசனுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன? கருணாநிதி மறைந்த பிறகும் இப்படி வெற்றிகளை குவிக்கிறீங்களே, நீங்க எப்படிதான் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவினுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர ராவ் மெய்சிலிருந்து போய் என்னோட கட்சி எப்படியா நான் முன்னு கொண்டு வரணும், உங்க கொள்கை எல்லாம் சொல்லுங்க, நீங்க கட்டமைப்பு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை அனுப்பி இங்க இருக்கிறதெல்லாம் அப்படியே தகவலா திரட்டியிருக்காரு. இது அப்படியே ஃபாலோ பண்ணவும் முடிவு பண்ணியிருக்கிறதாக 1000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அயோத்தி கோவில்ல விளக்குகளை காணோம், எவ்வளவு 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விளக்குகளை காணோம், என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு வழக்குகள் பதிவாயிருக்கு. அதை பத்தி பார்ப்போம். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். இடஒதுக்கீடு அது சம்பந்தமான உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இதை விமர்சித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அதில் வந்து கலந்துகிட்ட போது அவர் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறதான் என்னப்பா அது இப்படிலாம் சொல்லியிருக்காருன்ற மாதிரி இருக்குது. என்னென்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே தலித் வகுப்பு சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக ஆகவே முடியாதுங்க, மாயாவதிலாம் ஏதோ ஆக்சிடென்டலாக வந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு ரொம்ப அரசியலமைப்பு பற்றின பல்வேறு பிரிவுகள் பற்றின எடுத்துக்காட்டுகள். 32% 33% இருக்காங்க ஒரு மாநிலத்தில், அந்த மாநிலத்தில் கூட அவங்களால வர முடியல, ஆனால் ஒரு இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வகுப்பை பிரிக்கிறோன்னு சொல்லி ஷெட்யூல்டு காஸ்டையும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸையும் பிரித்து இது அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு பல புள்ளி விவரங்கள் அடுக்கியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்களே, இந்த பிளாஸ்டிக் சேரில் நீங்கள் அமராமல் இருந்திருந்தால், உங்கள் தன்மானத்தை காத்திருந்தால் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க. முதல்ல ஒரு வகுப்பை சார்ந்தவர்களுக்கு பேசக்கூடிய நீங்கள் தன்மானத்தோடும் அந்த உரிமையோடும் இருங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. அவர் சொன்ன கருத்து உண்மைதான், இருந்தாலும் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா அரசியல் தலைவர்களையும் போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை, இப்போ அண்மையில் வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்து தீர்ப்பு, ஒரு 7 நீதிபதிகள் தொடங்கிய அமர்வு வந்து சப் கிளாசிஃபிகேஷனை நாங்கள் வந்து எஸ்சியில் அனுமதிக்கிறோம், எஸ்சி பட்டியலில் வந்து துணை வகைப்பாடு அடிப்படையில் உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு எதிராக தான் இந்த போராட்டம். இது வந்து பட்டியல் சமூக மக்களை கூறு போடும், இப்போ வெட்டி பிளக்கும் அப்படிலாம் நிறைய எல்லாருமே அப்படி கண்டனம் தான் தெரிவிக்கிறாங்க. பட்டியல் சமூக மக்களில் உள்ள எல்லாருமே, அதிலும் கிரீமி லேயருங்கிறத அவங்க முழுமையாக எதிர்க்கிறாங்க அப்படின்றதையும் பதிவு செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் விசிகாவுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதை குறித்து பேசின உடனே அது அருந்ததி சமூக மக்களுடைய இடஒதுக்கீடு தான் இவர் எதிர்க்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த வள்ளுவர் கூட்டத்துடைய மாநாட்டில் அவர் பேசும்போது இதையும் சொல்லி ரவிக்குமார் அவர்கள் இப்படி தான் தாக்கி பேசாதீங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு, அதற்கு பிறகு எந்த காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டில் ஒரு தலித் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. இப்போ தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியிலே ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அண்ணன் சொன்னது உண்மைதான், அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன், ஆனால் திமுக நல்ல கட்சி அப்படின்னு அதை ஒரு 100 வார்த்தையை சேர்த்து சொன்னார், அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு ட்விஸ்ட் தான். அதே சமூகத்தைச் சேர்ந்த தன்னுடைய மக்கள் திமுகவினரால் திமுகவினுடைய மூத்த அமைச்சர்களால் அவமதிக்கும் போது எந்த வகையில் நடவடிக்கைகள் எடுத்தார் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இதை வச்சுட்டு பார்த்தோம்னா, தேநீர் விருந்து ஆளுநர் கொடுக்கக்கூடிய வழக்கமாக கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்தில் திமுக கலந்துக்காது அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய அமைப்புச் செயலாளர் RS பாரதி சொல்லியிருக்காரு. ஆனால் அரசு சார்பில் கலந்துக்குவாங்களா, அதாவது திமுக கலந்துக்காது RS பாரதி சொல்லிட்டார். அரசு எது, தமிழக அரசு எது, அது திமுக தானே, இருந்தாலும் தமிழக அரசாக வருது இல்லையா, அவங்க கலந்துக்குவாங்களா இல்லையா அப்படின்ட்டு முதலமைச்சர் சொல்லுவாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா நீங்கள் போனீங்கன்னாதான் அடுத்து வந்து நம்ம துணை முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுக்கும். இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான விவாதம் நடக்குது, அதுக்கு போகணும், இல்லை வேற ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு நீங்க அரசினுடைய நலன் தமிழக மக்களுடைய நலன் தான் பார்க்கணும். எனக்கு ஆகாதவன் அப்புறம் ஏதாவது ஒப்புதல் வேணும்னா யார்கிட்ட போய் கேட்கறீங்க? இப்படியே 7ஆம் பொருத்தமா இருந்துட்டு என்னதான் பண்றது அப்படின்றது புரியல. நீங்க வர்றீங்களோ வரலையோ அதெல்லாம் தெரியாது, பார்ட்டி செலவுக்கான பணத்தை கொடுத்து விடுங்கள் அப்படின்ற மாதிரியும்
வருது. இன்னைக்கு கண்டென்ட் ஒரே வேக்கண்ண, அதனால வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நானும் வந்து புதிதாக ஏதாவது அரசியலில் பெரிய புயல் கிளம்புமா, பூகம்பம் வருமா, மழை பெய்யுமா, வெள்ளம் வருமான்னு சொல்லி தேடி பார்த்தேன். காற்று கூட அடிக்கல. இல்லை இல்லை, ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்னன்னா, அதாவது என்ன சொல்கிற, ஒரு பெரிய பாலம் கட்டுவதற்கு அணில் வந்து ராமருக்கு உதவி பண்ண மாதிரி இங்கே சில அணில் கூட்டங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய அணில் செந்தில் பாலாஜி பற்றி இதை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, ஆக்சுவலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதாவது அணில்கள் வந்து உதவி செஞ்சு அந்த கட்சியை கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து அந்த இதுக்கு எதுக்கு நீ மகாபாரதம் போகிற, அணில் போகிற, ராமர் பாலம் போகிற, என்ன புரியல? ராமாயணம் சரி அதை விடுங்க, அவங்க பேரை வச்சு அது சிங்க் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா, அந்த கட்சிக்கு வந்து முதல் மாநாடு எங்கே கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இதற்கு முன்பு கட்சி தொடங்கியவர் யாருன்னா கமலஹாசன் அவர்கள். அவர் வந்து பிப்ரவரி 2018 நினைவு, அவர் வந்து மதுரையில் தான் மாநாடு போட்டார். ஸோ அதை மாதிரி வந்து இவர் மதுரையில் மாநாடு போடலாமா இல்லை திருச்சியில் மாநாடு போடலாமான்னு யோசிக்கிறாங்க. மதுரையிலே திருச்சியில் ஒரு வசதி என்னென்னா, ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு மையமாக உள்ள ஒரு பகுதி, போக்குவரத்து வசதி நல்லாயிருக்கும். ஸோ வட மாவட்டம், தென் மாவட்டம், அந்த மேற்கு கிழக்கு எல்லா பக்கத்துலேருந்தும் ரசிகர்களும் அது சாரி தொண்டர்களும் வந்து சேர்ந்து விடுவார்கள். அதனால் மாநாடு வந்து அப்படியே வெற்றியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரெண்டு இடத்துலையுமே பிறகு கிடைக்கல. அதாவது என்னென்னா, எல்லாருமே முட்டுக்கட்டை போடுவாங்க. இவங்க தேக்கு மரக்கட்டையாக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி கட்டை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனைகள் வருது, காவல்துறை அதுக்கான அனுமதி கொடுக்கல, ரொம்ப டென்ஷனாகலாம் அறிக்கையெல்லாம் விட்டார். இப்போ என்னென்னா, எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வருகையையும் இந்த வருகையும் இணைச்சு பேசுகிறாங்க. இப்படித்தான் கருணாநிதி அவர்களுக்கு பல இடையூறுகளை செய்தார், ஆனால் வந்த பிறகு அவர் உயிரோடு இருக்கும் வரை அவர் இல்லாமலே போய்விட்டார். அதுபோல தான் நடக்கும் இந்த மாதிரி சொல்லி. எங்க தம்பி, வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, தயாரிப்பு அப்படி கூட நீங்கள் இருக்கலாம் நீங்கள், பட் படம் ஓடணுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. கமலஹாசன் ரொம்ப இதெல்லாம் சொன்னாங்க, அவர் இப்போ எங்கே இருக்காரு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சீட்டு கூட இல்ல, ராஜ்யசபா சீட்டுக்கு போய்விட்டார். நியமன உறுப்பினரா தான் நீங்க போகணும் போல, அந்த லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா இந்த ரிமோட்ட பத்தி நீங்க பேசுனீங்க பாத்தீங்களா, டிவி படிச்சீங்க பாத்தீங்களா, அப்ப வந்தது பாருங்க ஒரு புல்லரிப்பு, ரச்சகன்ல அப்படியே வரும் பாருங்க நரம்பு, அந்த மாதிரி புடைச்சதியா. ஓகே, அதையெல்லாம் தாண்டி வந்துட்டு திருச்சியும் வேண்டாம், மதுரையும் வேண்டாம், வேற வழி இல்ல, நம்ம வந்து விக்கிரவாண்டிக்கே போயிருவோம். நீங்க அமெரிக்கா காணொலியில கூட நடத்தினா என்னையா, இது மாநாடுங்க, ஏங்க நீங்க வேற. ஆமா, எல்லாம் அப்படியே இருக்க வேண்டியதான், அவருடைய பேச்சு கொடுக்க வேண்டியது, எக்ஸாம் நடத்த மாதிரி கொண்டு போறீங்களே. இப்போ என்னன்னா, திருச்சி சாரி விழுப்புரம் விக்கிரவாண்டியில் வந்துட்டு கொஞ்சம் நல்ல பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா பொன்முடி அவர்களே கல்லூரிக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் நல்லா இருக்கான், அந்த இடத்துல வந்து எப்படியாவது போட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா திருச்சியிலையும் மதுரை முதல்ல திருச்சியில் அந்த பொன்மலை பக்கத்தில் கூடிய அந்த ரயில்வே கிரவுண்ட் பக்கத்தில் கூடிய இடம், அதை வந்து கேட்டு பார்த்தாங்களாம், அதுக்கு ரயில்வே நிர்வாகம் ஒத்துக்கலையாம். அதனால் இப்போ விக்கிரவாண்டிக்கு போயிட்டாங்க. ஐயா நீங்கள் அப்படியே விக்கிரவாண்டி அப்படியே நகர்ந்து கடைசி ஆந்திராவுக்கு போயிடாதீங்க, அங்கே இப்போ கூட்டம் போட்டிங்கன்னா அங்கே தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, அதுக்காக யாரும் வரமாட்டாங்கய்யா. தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம், அதாவது மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க திட்டம், நல்ல திட்டம்ப்பா, என்னப்பா யோசிச்சு யோசிச்சு எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. அதை முடிச்சு அடுத்தனே எவ்வளோ செலவு பாகுது, ஓகே இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸ் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. இதுக்கு சீமான் அவர்களும் சரி, அதிமுகவினுடைய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் சரி, ஏன் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சரியான கட்டண அறிக்கை பிடிச்சி கண்டபடி பேசியிருக்காங்க, அப்படிலாம் இல்லை அறிக்கை விட்டுருக்காங்க, கண்டித்து அறிக்கை விட்டாங்க. உடனே இதுக்கு ஐயோ பதில் சொல்லி ஆகணுமா, ஏ என்னோட துறையாக வேற போச்சு அப்படின்ற மாதிரி உடனே ஒரு மாதிரி நடுக்கத்தில் வந்து எவ்வளோ டேட்டாலாம் எடுங்கப்பா எடுங்கப்பா டேட்டா, கடைசியில் எப்போ ஏற்றுனாங்க, கடைசியில் என்ன அவங்க எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, ஃபஸ்ட் டிக்கெட் எவ்வளோ பிளாக்ல விற்றாங்க அப்படின்லாம், ஐயோ கண்டன் மாறி போச்சுங்க, புக்கு எவ்வளோக்கு விற்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோன்னே 5 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா, ஏங்க இது நான் உங்களுடைய கருத்தெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிறேன் அன்பில் மகேஷ் ஐயா, 5 வருடங்களில் இப்போ நீங்க இருக்கிறது கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆச்சு. அப்போ என்னன்னா, உங்களுடைய 4 வருடங்கள் முந்தைய ஆச்சு, 1 வருடங்கள் நீங்க வந்து 4 வருடங்கள்ல ஏத்தி போயாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட 390 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வரைக்கும் ரேட் ஏறுது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அட்டப்படத்துக்கு விலை ஏறி போச்சு, அதுக்கு பிரிண்ட் அடிக்கிற இங்குக்கு விலை ஏறி போச்சு, புத்தகங்களுடைய மொத்த செலவு பேப்பர் எல்லாமே விலை ஏறி போச்சு. வருஷம் வருஷம் ஏறுதுங்க, நாங்க என்னன்னா இப்பதான் ஏத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பல முட்டுக்களை கொடுத்துருக்கு. வாழ்க்கை புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு, 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பத்தாம் வகுப்பு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னைக்கு மிகுதியான பட்ஜெட், பட்ஜெட்ல செலவுகள் போக பணம் மிச்சமாயிருக்கோ அப்பதான் இலவசங்கள் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியும். அது இல்லாம இருக்கும் போதே இலவசங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது வேற ஒரு விதத்துல மறுபடியும் சுமையாதான் மக்களுக்கு வருன்ற ஒரு நார்மல் லாஜிக்கு, அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால இலவசமா எதுவுமே கிடைக்காது, அது அரசுக்கு
கூடுதல் செலவினத்தையும் இந்த மாதிரி தான் வந்து விழு அப்படின்றதா இருக்கு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, துணை முதலமைச்சராக விரைவில் பொறுப்பேற்க இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சனாதன வழக்கு பத்தின விசாரணைகள்லாம் பல மாநிலங்கள்ல போய் நிக்குதுப்பா. அவர் அப்படியே புறப்பட்டார்னு வச்சுங்களேன், அப்படியே திரும்பி வந்து அவர் ஒருத்துக்கு ஒரு வருஷம் ஆகுப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது, தம்பி எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் வந்து முடிஞ்சிட்டு நீங்க பேசணும் சிஎம்ஏ டைரக்ட். அதனால சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு மனுவை போடுறாரு. ஏங்க எல்லா மாநிலத்திலயும் போட்டுருக்காங்க, நான் என்ன பேசுனா நீங்க விசாரிங்க, எல்லாம் ஓகே, எல்லாமே ஒரே இடத்துல விசாரிங்க. நான் வர்றேன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாள் லூம போட்டு எப்படி பாரிஸ் ஒலிம்பிக் நான் போய் பாத்தனும், அது மாதிரி நான் அங்க போய் பாத்துட்டு எல்லாம் பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு தடவை பேசினது 17 வழக்கு போட்டாங்க, அதே மாதிரியே இருக்குது. சரி ரைட், இத்தனைக்கும் அவங்க குண்டாஸ் போட வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமா போட்டுருக்கு. இப்ப அது வந்து பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க உச்ச நீதிமன்ற குட்டு வைக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. குட்டு வச்சுட்டு முடியாது இங்கதான் விசாரிப்போம். ரெண்டாவது நீங்க எல்லாம் ஒரே பக்கமா ஒரே வழக்கா விசாரிக்க முடியும் இல்லையா, அது கூட ஓகே. ரெண்டாவது நீங்க எல்லா பக்கமும் போய் நேர்ல ஆஜராகணும் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனால் ஒரே பக்கம் விசாரிக்கணும் அப்படிங்கறதும் இன்னும் தெளிவான முடிவு வரல. ஐயோ, இப்பத்திக்கு அவரு சுற்றுப்பயணம், அதாவது வழக்கில் ஆஜராவதற்கான சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கு. 500 ஆண்டு கால தவம், 1000 கோடி செலவு, 1800 கோடி, ரைட், 1800 கோடி, எவ்வளவோ செலவு, எவ்வளவோ தவம், எவ்வளவோ அரசியல் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு குழந்தை ராமருக்கு ஒரு அழகான ஆலயம், அதுவும் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலயம். அந்த ஆலயத்தில் ஒரு 6000க்கும் மேற்பட்ட விளக்குகள், மூங்கில் விளக்குகள், ஒரு 96 அந்த போகோ லைட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த லைட்டு, இதெல்லாம் வந்துச்சு. அந்த அந்த அயோத்தி கோயிலே அப்படி ஒளிமயமாக மின்ன வச்சாங்க, அந்த விளக்கு காண போயிடுச்சு. கோயில் இல்ல, கோயிலுக்கு போற ராம பாதையில இருந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த கோவில காட்டும் போது அந்த விஷுவல்ஸ் தான் காட்டினாங்க. அப்படி ரெண்டு பக்கம் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சூரியன் மாதிரி இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அது வந்து லைட்டே இல்ல, பேம்போ லைட் அப்படின்றாங்க, மூங்கில வச்சு ஏதோ பண்ணிருக்காங்க. இதுல எனக்கு என்ன டவுட்னா, 3836 வழக்குகளை விளக்குகளை ஒரு கமிட்டி இருக்கு இல்லையா அது வந்து மேமா தான் அதை சர்ச் பண்ணி பாத்துருக்காங்க. அப்ப வந்து ஒரு சில வழக்குகள் விளக்கு, எனக்கு வழக்கு வழக்கு விளக்கு காணாம போனாலும் மே மாசம் வந்து பாத்துருக்காங்க, அதுல சில விளக்க காணும். அது August 9 தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னங்க, உண்மையிலேயே திருடர்கள் வந்து அதை எடுத்து சென்றார்களா, அல்லது உள்ளடி வேலைகள் எதுவும் பார்க்கப்பட்டதா அப்படின்ற மாதிரி எல்லாம் சந்தேகமா இருக்கியா? இல்ல, இதுல மூங்கில் விளக்குகளை காணோன்றதை கூட நான் ஒரு இது புரிஞ்சுக்கிறேன். அந்த போகோ லைட்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணி இருக்கிற லைட். ஆமா, அது எப்படி காணாம போச்சு? ஐயா கேமராமேன் உங்களுக்கு தெரியுமா? ஐயா எனக்கு தெரியல, போகோ லைட் 36 லைட் காணாம போயிருக்கான். காலங்காலமா வச்சு நாங்க மெயின்டைன் பண்றோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது இந்துக்களுக்கான ஒரு தலைமையிடமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அதை விளம்பரப்படுத்தி வைக்கப்பட்டது. மாட்சிமை பொருந்திய, மாண்பு பொருந்திய ஒரு இடத்துக்கு இது. நீங்க மக்கள்லாம் வந்து கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, அதுல போய் ஊழல் பண்ணி திருடுறீங்க அப்படின்றது வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. யார் தான் பண்ணாங்கன்னு தெரியல. இதுல ரெண்டாவது என்னன்னா, எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமா கண்டென்ட், உத்தரப்பிரதேசம் நடந்துச்சுப்பா, அயோத்தி கோயில் எப்படி கட்டிக்கிறீங்க பாத்தீங்களா, அரசுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் தானே கொடுக்க முடியும், அறக்கட்டளை தானே நிர்வகிக்குது அப்படிங்கிற அறக்கட்டளையும் அவங்களுடைய மேற்பார்வையில யாரு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் தானே, இப்ப எப்படி மத்தவங்க பேசுவாங்களோ அதே மாதிரி அவங்களும் பேசுறது ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது அப்படின்னா ஒரு நிம்மதியா போயிட்டு வரணும் அப்படிங்கறத இந்த அரசு உறுதிப்படுத்தணும், உத்தரப்பிரதேச அரசு. உலகத்தினுடைய அரசியல் அந்த கோட்பாட்டு ரீதியான பயணத்துல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது கம்யூனிசம் இல்லையா. முதலாளித்துவத்துல இருந்து அந்த உழைப்பு சுரண்டல், அதெல்லாம் வந்து மிகப்பெரிய மார்க்சிய தத்துவம் அப்படிங்கிறது
நீங்கள் கட்சி ரீதியாக அதை பார்க்காம கொள்கை ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா த பெஸ்ட்டாக இத்தனை ஆண்டு காலமும் இருக்குது, ரஷ்யாவில் கொலோச்சிக்கிட்டு இருக்குது, சீனாவில் கொலோச்சிக்கிட்டு இருக்குது. பட் இது இப்போ அது வேறு மாதிரி வைரங்களையும் பட்டினி போட்டு கொண்டாருன்னு கூட எனக்கு சில சொன்னாங்க, அதை விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு கொள்கைகளுடைய கொண்ட உலகத்திற்கே நாளை பொது மறையாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசினுடைய கொள்கைகளை பின்பற்றி தெலுங்கானா முதலமைச்சராக தெலுங்கானா தோன்றுவதற்கு காரணமாக இருந்த சந்திரசேகர ராவ் அவர் வந்து இங்கே வந்து முன்னாள் முதலமைச்சர், இங்கே வந்து ஒரு குழு அமைச்சிருக்கார். ரெண்டு அமைச்சர்களை முன்னாள் அமைச்சர்களை அனுப்பி ஆர்எஸ் பாரதி ஐயா, திமுக அமைச்சர்கள் ஆர்எஸ் பாரதி ஐயா கேட்டிருக்காரு எப்படி பேசணும்னா. சரி, குறிப்பா இவங்களை எப்படி பேசணும், அவங்கள எப்படி பேசணும், அதெல்லாம் வேண்டாம் விடுங்க. அமைப்புனா என்னங்க, மொத்தமே 38 மாவட்டங்கள் அதுவளதா இருக்கு. ஆனா நீங்க 70 மாவட்ட பிரதிநிதிகள் வச்சிருக்கீங்களே, எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் எப்படி என்னன்றது அந்த அமைப்பு ரீதியா கேட்டிருக்காங்க, எப்படி கட்டமைப்பு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி எல்லாம் பல தகவல். உடனே அவர் அப்படியே வாடலாவ புகழ்ந்து ஏதோ கொடுத்துருக்காரு, அறிக்கையெல்லாம் அவங்க நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவர் என்ன சந்திரசேகர் அவர் நினைக்கிறாருன்னா, கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் திமுக வெற்றிகளை குவிக்குதே அப்படின்ற மாதிரி நினைச்சு, இதே மாதிரி நம்மளும் நம்ம ஊர்ல போய் 4 கடையை போட்டு அப்படியே ஜம்முன் உட்காந்துரலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. கருணாநிதியுடைய மரணத்திற்கு பிறகு வெற்றிகளை குவிக்கல, ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு வெற்றியை குவிக்கிறாங்க. கரெக்டா சொல்றீங்க, நல்லா இருக்கு. அவர் என்ன தெரியல, வெளியில இருந்து பார்த்து பஞ்சு மிட்டாயின்னு கைய உள்ள வைக்கிறாரு, உள்ள உளுந்துற போறாரா இல்ல என்ன பண்ண போறாரு அப்படின்றதுல. ஒருவேளை அவர் ஜாதகத்தை பார்த்து சனி உச்சம் இல்ல ஒரு சனி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கிங்க. அந்த அவதூறு வழக்கு போட்டு யூடியூபர்ஸ்களை உள்ளே தள்ளுவோம், அது முக்கியமான பாயிண்ட் சேர்த்துக்க. ஆமா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க டெய்லி நாளிதழ்களை வாங்கி படிங்க, குறிப்பா எதிர்கட்சியினுடைய நாளிதழ்களையும். ஒரு நடுநிலையா இருக்கக்கூடிய நாளிதழ் இருக்கான்னு கேக்குறீங்களா, அப்படி நீங்க பார்த்தாலே இதனுடைய மாடலினுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும். குறிப்பா நீங்க யூடியூப் சேனல் ஒரு 2000-3000 சேனல் வச்சிருக்கணும். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாரு, நம்ம டீட்டெயில்டாக நம்ம பேசியிருக்கோம். இப்போ என்னன்னா, இந்த விஷயத்தை இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் உலகத்தில் எங்கே எந்த விஷயம் நடந்தாலுமே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சமூக நீதி பேசுறதுக்காக குரல் கொடுக்கப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு. மகோமித்ரா அவங்க வங்காளதேசத்தில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மாற்றப்பட்டிருக்கிறாரு, கட்டுமான பணி அந்த இதுல நடந்திருக்கு, மனை முதல்வர் அப்படி சொல்லுங்க, மாநில முதல்வர் மாநில முதல்வர் மருத்துவ முதல்வர் அந்த கல்லூரியினுடைய மருத்துவ முதல்வர் மாற்றப்பட்டிருக்காங்க. ஏன் இது பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல நீ இந்த மாதிரி நடவடிக்கைலாம் நீங்க எடுக்கணும். உடனே வந்து சிபிஐ விசாரணைக்கா, ஓ நீ தான் விசாரிச்சிக்கா அப்படின்னு சொல்லி, அதாவது பெருந்தன்மையா நாங்க சொல்லிட்டாங்களாமா, நீங்க இந்த மாதிரிலாம் பண்றதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஆர்டர் பேர்ல தான் இது மாற்றப்பட்டிருக்கு. நாம கூட சரி ஓகே மாநில முதல்வர் சொல்லிட்டாரோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இப்ப இந்த அளவுக்கு நடக்குது, ஏன் ஒரு கொடூரமான யாருமே ஜீர்ணிக்க முடியாத உயிர் போன பிறகு கூட பிணத்தின் மீது கூட நிறைய இருக்குங்க, பேசவே முடியாத அளவுக்கு இருக்குங்க. ரெண்டாவது ஒரு ஸ்பேம் இல்லையாமா, நிறைய ஸ்பேம் அதுல இருக்கு. ஒருவர் அல்ல குற்றவாளி, ஒருவன் நல்ல குற்றவாளி பலர் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. இதை பத்திலாம் ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி பாஜக காரங்க பெண்ணிய போராளிகளை பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆகஸ்ட் 15 நாளைக்கு சுதந்திர தினம், இன்றைக்கு வந்து அடிப்படையில பிரிவினை துயரத்தை வந்து எப்படி எப்படி எல்லாம் நம்ம அனுபவிச்சோம் அப்படிங்கறது வந்து நிறைய கல்லூரிகள் பேசியிருக்கும் நான் நம்புறேன். நாளைக்கு வந்து சுதந்திர தினம், அதற்கு வந்து டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடணும், பார் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சென்னையினுடைய மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இப்ப என்ன நடக்கும், அனை எல்லா கடைகளும் மூடப்படும், அன்னைக்கு மதுவே இல்லாமல் அன்றைக்கு மட்டும் சமூகம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்கண்ணே, நீங்கள் நம்புறீங்களா? தெரியல, இது வந்து மதுப்பிரியர்களுக்கு வயநாடு துயர சம்பவத்தை விட மிகவும் மோசமான துயரகரமான சம்பவம் அதுக்கு.
தெரியல எனக்கு தெரிஞ்சு மதுக்கடைகள் மூடினால் நீங்க அதுக்கு எங்களுக்கு ஏதாவது ரிபேட் கொடுக்கணும், ஏன்னா பிளாக்ல நாங்கள் எச்சுக்கலாக கொடுத்து வாங்குறோம், அதுக்கு நீங்க ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தெரியல என்ன போதுன்னு. ஏங்க இது வந்து சுதந்திர தினத்துக்கு மதுக்கடைகள் மூடுவது அப்படின்றது ஃபார்மலான ஒரு விஷயம், முன்னாடி நாளே வாங்கி வச்சிருவாங்க அப்படின்றதும் ஒரு ரியலான விஷயம் தான். என்னவோ ஒரு நாள் மூடுறதுக்கு என்னவோ பெரிய கலெக்டர் உத்தரவு போட்டார், இவங்க மூடிட்டாங்க வருத்தப்படுகிறார், ஆலமரத்தில் உட்காந்து அனைவரும் ஆண்டவனை வேண்டி கொடு. என்னங்க இது ஒன்றும் புரியல. 44,000 கோடி சும்மாவா? ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் பாக்குறது தெரியுமா? எவ்வளவு பெரிய பிசினஸ் தெரியுமா? ஏங்க ஒரு சின்ன ஹோட்டலுங்க, அது மூடுனா தினம் 5,000 ரூபாய் பிசினஸ் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தினம் தினம் கோடி கணக்கில் கொட்டுற அந்த பிசினஸ் ஒரு நாள் மூடும் போது ஒருத்தருக்கு சின்ன கணக்குல வர்றதா 45,000 கோடி அங்க லீக் ஓட்ட ஓட்ட கவர்ல போறது அதெல்லாம் சேர்த்தா 1,00,000 கோடி தான் நாளைக்கு அந்த லீக்கு தான். நாளைக்கு வேற என்ன? ஸோ நாளைக்கு எப்படியும் மது இல்லாத ஒரு நாள் நாளைக்கு வழக்கம் போல மது ஒழிப்பு போதை ஒழிப்பு சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு விருது கொடுப்பாரு. உறுதிமொழி விருது கொடுப்பாருங்க, விருது கொடுப்பாங்க. வருஷா வருஷம் விருது கொடுக்குறாங்க, வருஷா வருஷம் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. என்னையா இதுதான் ஐயா சந்திரசேகரையா இதெல்லாம் நோட் பண்ணியா? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.